அன்பு சொந்த இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல வரக்கூடிய தை அமாவாசை, 2024 வரக்கூடிய தை அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுக்கிறோம், முன்னோர்களுடைய படங்களை எந்த திசை நோக்கி வைக்கிறது சிறப்பு, தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் என்ன, படையலிடும் முறை, படையலுக்கு அவசியம் சேர்த்து கொள்ள வேண்டிய காய்கறிகள் என்னென்ன, என்ன தானம் செய்தா நமக்கு முழு பலன் கிடைக்கும், இன்னொன்று இந்த தினத்துல வீட்டில் செல்வ வளம் பெறுகிறதுக்கு இந்த ஒரு முக்கியமான விஷயத்த மறைக்காம செய்யுங்க, மிகப்பெரிய மாற்றம் உங்க லைஃப்ல நடக்கிறத கண்கூடா பார்க்க முடியும், கடன் தொல்லைகள் தீர்றதுக்கும் பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாங்கிறதையும் வீடியோல கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருவருடைய சிறப்பான வாழ்க்கைங்கிறது அவங்க முன்னோர்களுடைய வினை பயனை வச்சு கர்ம வினைக்கேற்பதான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது. ஒருத்தவங்க அவங்களுடைய முன்னோர்கள் அல்லது முன்னோர்களுடைய அம்சமான குலதெய்வத்தையும் வணங்காம விட்டுட்டாங்கன்னா மற்ற எந்த தெய்வங்களை வணங்கியும் பலன் இல்லைன்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆத்ம திருப்தி அடையாத தன்னுடைய முன்னோர்களுடைய மனக்குறைய தீர்க்கறதுக்காக பகீரதன் கடும் முயற்சி எடுத்து கங்கையை பூமிக்கு வரவழைத்து தம் முன்னோர்களின் ஆன்மாவை சாந்தப்படுத்தனான்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தை அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களை வழிபாடு செய்யாம இருந்தோம்னா அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி நடந்தா தெய்வத்தால கூட உங்களுக்கு கருணை காட்ட முடியாதுங்கிறது கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. தை அமாவாசை நாள்ல திதி, தர்ப்பணம், படையல், ஆலய வழிபாடு இது எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இந்த ஆண்டு தை அமாவாசை சோபக்கிறது வருடம் தை மாதம் 26 பிப்ரவரி 9, 2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. இந்த தினத்துல தை அமாவாசை மட்டும் இல்லாம திருவோண விரதமும் சேர்ந்து வருது. பிப்ரவரி 9 அமாவாசை திதி காலையில 8:05 துவங்கி பிப்ரவரி 10 அதிகாலை 4:28 முடிவடையுது. தை அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கும் முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு திதி கொடுக்கும் சரியான நேரத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த தினத்துல நீங்க உங்களுடைய மறைந்த முன்னோர்களுடைய படத்தை சுத்தம் செஞ்சு வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி வைத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறமா முன்னோர்களுடைய படத்துக்கு சந்தனம் மற்றும் குங்குமம் போட்டு வச்சு படத்துக்கு துளசி மாலை அல்லது வில்வ மாலை இந்த தினத்துல சாற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு பலன்களை கொடுக்கும். படத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய தட்டுல மறைந்தவர்கள் பயன்படுத்திய துணி, நகை, கண்ணாடி இது மாதிரி அவங்களுடைய பொருட்களை தூய்மைப்படுத்தி வச்சிருங்க. அதுக்கப்புறமா படத்தினுடைய 2 2 குத்து விளக்குகளை வச்சு ஒரு முகம் மட்டும் ஏத்தணும். மறைந்தவர்களுக்கு பிடித்த இனிப்பு, காரம், பழங்கள் இது எல்லாத்தையுமே படையலுக்காக வைக்கலாம். படையல் இலையில மிகவும் முக்கியமா பச்சரிசியால செய்யப்பட்ட சாதத்துல புதிதா வாங்கப்பட்ட தயிரை கலக்கி வைக்கலாம். வீட்டில் செய்யப்பட்ட தயிர் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அதுல வெங்காயம் போடாத வாழைக்காயால செய்யப்பட்ட ஒரு உணவு சமைச்சு வச்சு வழிபாடு செய்யறது சிறப்பு. வாழைப்பழங்களை பூஜைக்கு வைக்கும் போதும் கிள்ளிட்டு வைங்க. உங்களுடைய இல்லத்துல கர்ப்பிணி பெண்கள் இருக்கும் பட்சத்துல தேங்காய் உடைக்கிறத தவிர்த்துடுங்க. உங்களுடைய குல வழக்கப்படி முழு தலைவாழை இலை போட்டு படையல் போடும் வழக்கம் இருந்ததுன்னா அதையே நீங்க பின்பற்றிக்கலாம். வீட்டில் உணவு சமைக்கல, ஹோட்டல்ல தான் உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கீங்கனாலும் படையலுக்காக வீட்டுல ஏதாவது ஒரு வகை நைவேத்தியமான சர்க்கரை பொங்கலை மட்டுமாவது செஞ்சு வச்சு வழிபாடு செய்யறது சிறப்பு. மிகவும் முக்கியமா இந்த தினத்துல நீங்க பசுவிற்கு இந்த பொருட்களை தானமா கொடுக்கணும். அதாவது கோதுமை தவிடு 2 அகத்திக்கீரை, வெள்ளம், வாழைப்பழம் 3 இது எல்லாத்தையுமே ஒன்னா கலந்து முந்தைய நாளே நீங்க ஊற வச்சுட்டு அமாவாசை தினமான பிப்ரவரி 9 காலையில பசுவுக்கு நீங்க இந்த பொருட்களை தானம் செய்யணும். இதன் மூலமா நீங்க செய்திருக்கக்கூடிய முன்ஜென்ம பாவ வினைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி முன்னோர்களுடைய ஆசி முழுமையா உங்களுக்கு கிடைக்கும்.
முன்னோர்களுக்கு பிடிச்சமான உணவுகளை அன்றைய தினம் நீங்க இலையில வச்சு படையலிடுவது சிறப்பு. உங்களுடைய குடும்ப வழக்குப்படியும் நீங்க உணவு வச்சு படையல் இடலாம். தர்ப்பணம் கொடுக்கறதுல பல நியதிகள் இருந்தாலும் படையல் போடுறத பொறுத்த வரைக்கும் அன்றைய தினத்துல நீங்க உங்க முன்னோர்களை நினைச்சு யார் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். தர்ப்பணம் கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கணவர் இருக்கும் பட்சத்துல மனைவி தன்னுடைய தாய் தந்தையருக்கோ தன் உடன் பிறந்தவர்களுக்கோ தர்ப்பணம் கொடுக்க கூடாது. இதே மனைவி தன்னுடைய கணவன் இல்லாத பட்சத்துல கணவருக்காக மனைவி தர்ப்பணம் கொடுக்கலாம். ஆனா தன்னுடைய தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் கொடுக்கறத தவிர்த்துட்டு அதுக்கு பதிலா இது போல படையலிட்டு வழிபாடு செய்யலாம். பித்ருக்கள் வழிபாட்டுக்கான சரியான உகந்த நேரம் என்னங்கிறதையும் பார்க்கலாம். இந்த நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யறது சிறந்த பலன்களை தரும். பித்ருக்கள் வழிபாட்ட காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரையிலான காலகட்டத்துல தர்ப்பணம் கொடுக்கறது மிகவும் விசேஷ பலன்களை கொடுக்கும். இந்த காலகட்டத்துல பித்ரு வழிபாடு செய்யும் போது பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்ம வழிபாடை ஏத்துக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல பித்ரு வழிபாடு செய்யும் போது பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்ம செய்யும் வழிபாட்டை ஏத்துப்பாங்க. அல்லது குப்த காலம்னு சொல்லப்படக்கூடிய நண்பகல் 11:36 மணியிலிருந்து மதியம் 12:36 மணி வரை இந்த காலகட்டத்திலையும் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது வழிபாடு செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். இந்த இரண்டு நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல பித்ரு வழிபாடு செய்யறதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்றதும் சகல நன்மைகளையும் பெற்று கொடுக்கும். ராகு காலம், யமகண்டம் போன்ற விஷயங்கள் பித்ரு வழிபாடுகளுக்கு தொடர்பில்லைன்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த நேரத்துல பித்ரு தர்ப்பணம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பித்ரு வழிபாட்ட ஏற்கனவே நாம சொல்லப்பட்டிருக்க இந்த நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யறது விசேஷம். மாலை வேளையில கட்டாயமா நீங்க தர்ப்பணம் பண்றத தவிர்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மதியம் 1 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் இந்த பக்கம் அந்த சாய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பித்ரு தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அதனால மதியம் 1 மணிக்குள்ளேயே தர்ப்பணம் பண்றது விசேஷம். அமாவாசை தினத்துல எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பாக்கலாம். அமாவாசை தினத்துல அடிப்பட்டா 6 நாள் பிடிக்கும் அப்படின்னு பெரியோர்களுடைய வாக்கு. அதனாலதான் அமாவாசை தினத்துல கடினமான வேலைகளை செய்யக்கூடாது, பயணம் போக கூடாது, புதிய காரியங்கள் எதுவும் தொடங்க கூடாது, அன்னைக்கு முழுக்கவுமே அதிகமா உணர்ச்சி வசப்படவும் கூடாது, எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது அப்படின்னு பல நியதிகள் சாஸ்திரத்துல வகுக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா தான் அமாவாசை நாள்ல வேறு எந்த விசேஷங்களுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்றாங்க. உணவே குணங்களை தீர்மானிக்கும்ங்கிறதுனால இந்த தினத்துல மாமிசம், பூண்டு, வெங்காயம் போன்றவற்றை தவிர்க்கிறது நல்லது. அன்றைய தினம் ஆலய வழிபாடு செய்யறது விசேஷம். அது மட்டும் இல்லாம இந்த தினத்துல மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல உங்களுடைய இல்லத்துல இருக்கும் குழந்தைகளுக்கு திருஷ்டி சுத்தி போடுவது, உங்க கடைகளுக்கு திருஷ்டி சுத்தி போடுறது, இந்த மாதிரி திருஷ்டி சுற்றும் வழக்கத்தை இந்த தினத்துல வச்சுக்கிறது மிகவும் விசேஷம். இதனால அனைத்து கண் திருஷ்டிகளும் உங்களை விட்டு விலகும். இப்போ உங்க வீட்டுல செல்வ வளம் பெருக, கடன் பிரச்சனை தீர இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்னங்கிறத பாக்கலாம். பொதுவா அமாவாசைனாலே விசேஷம்தான். ஆனா எல்லா மாதத்திலையும் வரக்கூடிய அமாவாசையை காட்டிலும் ஒரு சில அமாவாசை மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். அது ஆழி அமாவாசை, புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை, அடுத்து தை அமாவாசை. அந்த விதத்துல இந்த ஆண்டு தை அமாவாசை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர்றது ரொம்பவே விசேஷம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு தினம். இந்த தினத்துல மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்யும் போது, வணங்கும் போது நமக்கு பணம் சார்ந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனைகள் தீரும். அதுக்கு இந்த ஒரு விஷயத்த அமாவாசை தினத்துல பண்றது இன்னுமே விசேஷம். இதுக்கு கண்ணாடி டம்ளர் அல்லது மண் குடுவை ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப போட்டுக்கோங்க.
நீங்க எடுத்துக்கிட்ட கண்ணாடி டம்ளர் அல்லது மண் குடுவைக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அரை எலுமிச்சை பழத்தை கண்ணாடி டம்ளர் அல்லது மண் குடுவையில உப்புக்கு மேல வச்சுக்கோங்க. அடுத்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிராம்பு, இது 3 அல்லது 5 எண்ணிக்கையில சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு மேல சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் ஊத்தினதுக்கு அப்புறமா இதுல சேர்த்து இருக்கக்கூடிய உப்பு தண்ணீர்ல கரைய ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு பஞ்சுத்திரி எடுத்துக்கிட்டு அதை நல்லா எண்ணெயில முக்கி எடுத்துட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் தூண்டை எடுத்துக்கோங்க. ஏதாவது வேஸ்ட் டப்பா இருந்தா கூட அதுல வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவுல சின்ன ஒரு ஓட்டை தயார் பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவுல இது மாதிரி இந்த திரிய வச்சு தீபம் ஏத்த போறோம். இந்த தீபத்தை வீட்டு நிலைவாசல்ல தான் நீங்க ஏத்தணும். இந்த தீபம் கொஞ்ச நேரம் ஒளிர்ந்தா கூட போதும், நீங்களா அணைக்க வேண்டாம், அதுவாவே கொஞ்ச நேரத்துல அணைஞ்சிரும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இந்த தீபம் ஒளிர்ந்தா கூட போதுமானது. மாலை 6 மணிக்கு மேல தீபம் ஏத்துங்க. நைட்டு ஃபுல்லா இத அப்படியே விட்டுட்டு காலையில கால்படாத ஏதாவது ஒரு இடத்துல இந்த பொருட்களையும் இந்த தண்ணீரையும் ஊத்தி விட்டுட்டு வந்துருங்க. இப்படி செய்யும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட கண் திருஷ்டியும் அகலும். அடுத்து மகாலட்சுமி அம்சமான கல்லுப்பு, லவங்கம், எலுமிச்சப்பழம் இதெல்லாம் இந்த தீபத்துல சேர்த்து ஏத்தி இருக்கிறதுனால மகாலட்சுமி அம்சம் நிறைந்திருக்கும். வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. இதனால உங்களுக்கு கடன் தொல்லை தீரும், செல்வ வளம் பெருகும், பரபரப்பு அதிகரிக்கும். எவ்வளவு பெரிய கண் திருஷ்டி இருந்தாலும் சரி அதை நீக்கக்கூடிய சக்தி இந்த தீபத்துக்கு உண்டு. எலுமிச்சை பழமும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகளை நீக்கக்கூடியது. அதனால இந்த தீபத்தை அவசியம் ஏத்தி பாருங்க, உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.